தினமுரு வசனம் ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் ஏழு ஆதலால் தேவனுக்கு மகிமையுண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவன் பரிசுத்தராக இருந்தார் நாமோ பாவிகளாயிருந்தோம் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் நாமோ பொய்யர்களாக இருந்தோம் அவர் நீதியில் பிரியப்படுகிறவராக இருந்தார் நாமோ அநீதியில் அகமகிழ்கிறவர்களாக இருந்தோம் அவர் அன்பு நிறைந்தவராயிருந்தார் நாமோ வெறுப்பும் விரோதமும் கசப்பும் நிறைந்தவர்களாயிருந்தோம் இருந்தோம் ஆக எந்த விதத்திலும் நாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பொருத்தமற்றவர்களாக இருந்தோம் ஆனால் அப்படிப்பட்ட நம்மை தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக தந்து ஏற்றுக்கொண்டார் அதன் மூலமாக அன்பு என்னவென்பதை விளங்கச் செய்தார் இன்று இதே விதமான ஒரு அன்பின் அடிப்படையை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம் பல வேளைகளில் நாம் பிறரை நேசிக்கவே விரும்புகின்றோம் அன்பை பிறருக்கு வழங்க நாம் விரும்பாமல் இல்லை ஆனால் பிரச்சனை என்னவென்றால் மற்றவர்களிடம் நாம் காணும் சில விஷயங்கள் நம்முடைய மன உணர்வுகளுக்கு ஏற்றதாக இல்லை இவ்விதமான மனப்பான்மை உள்ளவர்களை இது போன்ற குணமுடையவைகளை இவ்விதம் நடந்து கொள்கின்றவர்களை எப்படி நேசிக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பிக் கொள்கின்றோம் சிலர் மற்றவர்களின் ஏதாவது ஒரு கருத்து அல்லது சிந்தனை தவறு என்று காண்கின்ற போது அவர்களை வெறுக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள் ஆனால் பிறருடைய கருத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை என்பதற்காக அந்த நபரையே நாம் வெறுத்து விடுவது நல்லதல்ல ஒருவரை நேசிக்கின்ற காரணத்திற்காக அவருடைய கருத்தை நாம் அப்படியே ஏற்கவும் கட்டாயமில்லை ஆனால் கருத்து எண்ணம் உபதேசம் கோட்பாடு ஆகிய எல்லைகளை கடந்து மனித நேய உணர்வோடு பிறரை நேசிக்கும் கடமை நமக்கு உண்டு உண்மையான அன்பு என்பது கிறிஸ்துவின் அடிப்படையை பின்பற்றி நமக்கு உடன்பாடில்லாத சில அம்சங்களை பிறர் கொண்டிருந்தாலும் அவர்களை நேசிக்க மனதை பக்குவப்படுத்தி கொள்வதுதான் ஏனென்றால் அன்பு என்பது இனிமையாக பேசுவதும் செய்வதும் அல்ல அன்பின் முக்கியமான அம்சம் மற்றவர்களை கிறிஸ்துவின் அன்பினால் ஏற்றுக்கொள்வதுதான் ஏனென்றால் முற்றிலும் கிறிஸ்துவுக்கு முரண்பட்ட நிலையுடையவர்களாயிருந்த நம்மை அவர் ஏற்றுக்கொண்டாரே ஜெபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் அப்படியே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ள உதவும் உம் கிருபைக்காக நன்றி ஆமீன்